Hi friends, in this video, என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா மல்லிகைப்பூ வாடாம ஒரு வாரம் வரைக்கும் எப்படி வச்சிருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா பூக்கள் மீது ஆசை இல்லாம இருக்காது. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ மீது ஆசை ஏற்படாத பெண்களே இருக்க முடியாது. இதற்கு மல்லிகையோட மனமும் அதோட அழகும் தான் காரணம். ஆண்கள் தங்களுடைய மனைவிக்கு இந்த மல்லிகைப்பூ வாங்கி தரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த மல்லிகைப்பூவை நீங்க சீசன் இருக்கும்போது வாங்கி அப்பப்ப வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் அழகை ஏற்படுத்தும். இப்போ நீங்க எப்படி இந்த பூக்களை ரொம்ப நாள் பாடாம இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பூக்களை நீங்க எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்களாக வாங்கணும். பூத்த பூக்களை வாங்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நூலில் கட்டுவாங்க, சில பேர் நாரில் கட்டுவாங்க. நீங்க எதில் கட்டினாலும் அதை வந்து நீங்க தண்ணியில் நினைச்சு எடுத்துக்கோங்க. பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கட்டிக்கணும். கட்டும்போது நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து கட்டுங்க. கட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை நல்லா சுருட்டி ஒரு காற்று போகாத கவரில் போட்டுக்கோங்க. கவரில் போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கவரை அதுக்கு மேலே போடுங்க. இதை வந்து நீங்கள் காற்று போகாத சில்வர் டப்பா அல்லது பிளாஸ்டிக் டப்பால் நீங்கள் போட்டு மூடி வைக்கிங்க. இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் இதை 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணீர் தெளித்து விட்டால் போதும். ஒரு வாரம் வரைக்கும் இந்த மல்லிகைப்பூவானது வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.